எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் இஃப் என் ஆஃப் பிஆப்ஏ 1024, n தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் b என் ஆஃப் ஏ யூனியன் பி of டு ஃபிஃப்டீன் அண்ட் என்ஆஃப் பிஆப் பி ஈக்குவல் டு தேர்ட்டி டூ தென் ஃபைண்ட் என்ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் என்ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும் இதுக்கு என்ஆஃப் n of ஆஃப் ஏ யூனியன் பியும் of ஆஃப் பிஆப் பியும் கொடுத்துருக்காங்க ஓகேயா ஸோ இப்போ என்ஆஃப் பி கண்டுபிடிக்கிறேன் நார்மலாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம் என் ஆஃப்ஏ ப்ளஸ் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ யூனியன் பி இப்போ ஏ யூனியன் பியோட வேல்யூ நமக்கு தெரியும் என் ஆஃப் ஏ யூனியன் பி என் ஆஃப் ஏயும் என் ஆஃப் பியும் என்னதுன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கலாம் ஸோ எப்படின்னு பாரு ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க என்ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்படிதானே ஸோ இப்போ ஆஃப் பிஆப்ஏனா நமக்கு ஃபார்முலா இருக்குது என்ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு டூ பவர் என் என்ஆஃப்ஏ ஓகே பி என்ஆஃப் பிஆப்ஏக்கால் டூ பவர் என் என்ஆஃப்ஏ இப்போ தௌசண்ட் இங்கே டூ பவர்னு வரனால நம்ம தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரையும் டூக்கு பவராக மாற்றுவோம் ஸோ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு எல்சிஎம் எடு எல்சிஎம் எடுத்தேன்னா என்ன கிடைக்கும் பாரு டூக்கு ஃபைவ் டூ ஆர் டென் ஒன் டூ இஸ் டூ டூ டூஸ் சா ஃபோர் அகைன் டூ டூ டூஸ் சா ஃபோர் ரிமைனிங் ஒன் ஃபைவ் டூ சா டென் அகைன் பேலன்ஸ் ஒன்று சிக்ஸ் டூ சார் ட்வல் நெக்ஸ்ட் டூ ஒன் டூ இஸ் டூ டூ டூஸ் சா ஃபோர் எயிட் டூ சார் சிக்ஸ்டி நெக்ஸ்ட்டு டூ சிக்ஸ் டூ சார் டுவெல் ஃபோர் டூ சார் எயிட் அகெயின் டூ த்ரீ டூ சார் சிக்ஸ் டூ டூ சார் ஃபோர் நெக்ஸ்ட்டு ஒன் டூ இஸ் டூ ஒன் டூ ஈஸ் டூ சிக்ஸு அகெயின் கொடுத்தோன்னா என்ன கிடைக்கும் எயிட் நெக்ஸ்ட்டு திரும்ப ஃபோர் அகெயின் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்போ எத்தனை டூ கிடைக்குதுன்னு பாரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ இதுதான் இந்த எழுதி வச்சுருக்கேன் இதில் பாரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் டைம்ஸ் டூ கிடைக்குது அப்போ நம்ம எப்படி எழுதலாம் டூ பவர் டென்னு எழுதலாம் ஓகே இப்போ டூ பவர் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டூ பவர் டென் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் இந்த பேஸ் வந்து சேமாக இருக்குது டூ டூ நான் அப்போ அதை விட்டுட்டு என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம் டென்னு எழுதிக்கலாம் இப்போ என்ஆஃப் ஏ கிடச்சிச்சு ஓகே நெக்ஸ்ட் வேல்யூவை யூஸ் பண்ணி என் ஆஃப் பி கண்டுபிடிப்போம் என் ஆஃப் பி ஆஃப் பி ஈக்குவல் டு தேர்ட்டி டூ இப்போ நம்ம என்ன சொல்லலாம் டூ பவர் என் ஆஃப் பி ஈக்குவல் டு தான் தேர்ட்டி டூ ஓகே என் ஆஃப் பிஆப் பிக்னா ஃபார்முலா என்னது டூ பவர் என் ஆஃப் பி ஓகே அப்போ எப்படி எழுதன்னா என் ஆஃப் பி ஆஃப் பி ஈக்வல் டு தேர்ட்டி டூ ஸோ என் ஆஃப் பி ஆஃப் பிணா டூ பவர் என் ஆஃப் பி ஈக்குவல் டு தேர்ட்டி டூ எல்சியம் எடுக்கிற தேர்ட்டி டூ எடுத்தால் என்ன கிடைக்கும் டூ கொடுக்குற ஒன் டூ இஸ் டூ பேலன்ஸ் ஒன்று சிக்ஸ் டூ சார் டூவல் அகைன் டூ எயிட் நெக்ஸ்ட்டு டூ ஃபோர் அகெயின் டூ கொடுத்தோன்னா என்ன கிடைக்கும் டூ தான் கிடைக்கும்ங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே எவ்வளவு டூ இருக்கிற மட்டும் ஃபைவ் டூ இருக்கு ஓகே ஸோ அப்போ எப்படி எழுதலாம் டூ பவர் ஃபைவ் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே பேஸ் சேம் ஆகிடுச்சி டூ டூ கேன்சல் பண்ணிடு ரிமைனிங் என்ன இருக்குது என் ஆஃப் பி ஈக்குவல் டு ஃபைவ் இப்போ ஆஃப் ஏ தெரியும் என் ஆஃப் பி தெரியும் என் ஆஃப் ஏ யூனியன் பி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க இப்போ ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கலாம் இல்லை என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்வல் என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ யூனியன் பி ஓகே வேல்யூ எல்லாம் அப்ளை பண்ணு டென் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபிஃப்டீன் ஓகே டென் பிளஸ் ஃபைவ்னா ஃபிஃப்டீனு ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபிஃப்டீனா எவ்வளவு சீரோ ஸோ ஆன்சர் சீரோ ஓகே